அனைவருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் இந்த மாபெரும் புத்தகத்தை ஒலி வடிவமாக கதை ஓசையில் முடிச்சிட்டோம். எனக்கு நினச்சி பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா ஜனவரி மாதம் நான் இதை ஆரம்பித்தப்போ தினம் ஒரு அத்தியாயம் அப்படிங்கிற வீதம் பண்ணினாலே இது வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் போகும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது எனக்கு வந்து இது சாத்தியமா, இதை வந்து நம்ம தினம் ஒரு அத்தியாயம் பண்ணுறதுனா இதெல்லாம் வந்து நம்மளால் முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது. நடுவில் நிச்சயமாக ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ தடை வருமோ, பல பேர் பொன்னியின் செல்வன் பண்ணியிருக்காங்களே நம்ம ஏன் பண்ணணும், இந்த மாதிரி பல சந்தேகங்கள் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அம்பாள் அனுகிரகத்தில் உங்கள் எல்லாரோட ஆதரவுனாலையும் என்னோட குழுவினரோட துணையோட இந்த வேலை வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் வந்து அந்த கதை உலகத்துலேருந்து வெளில வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 10 மாதமாக வந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த பொன்னியின் செல்வன் கதாபாத்திரங்களோட. என்னோட முதல் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டு வந்த அனைத்து நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாட்டி நான் உங்ககிட்ட வந்து ஒரு உதவி கேட்க போகிறேன். அந்த உதவி என்ன அப்படின்னா, என்னோட ஒலி வடிவ பயணத்தில் ஒரு முன்னேற்றத்துக்கான வழியாக நான் இதை பார்க்குறேன். பொன்னியின் செல்வனில் கிட்டத்தட்ட 50 கதாபாத்திரங்களுக்கு மேலே வந்து நான் குரல் கொடுத்துருக்கேன். பாகம் 1லேருந்து பாகம் 5 வரைக்கும் இந்த கதாபாத்திரங்களோட மாடுலேஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எனக்கு மின்னஞ்சல் மூலமாகவோ முகநூல்லையோ இல்லை யூடியூப்லேயோ கமெண்ட்ஸாகவோ மெசேஜஸாகவோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். அடுத்தடுத்த ஒலி புத்தகங்களை சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு. அதனால் இந்த ஒரு ஃபீட்பேக்கை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. பொன்னியின் செல்வன் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் கதையோசை.com இணையதளம் மூலமாக நன்கொடை அளித்து எனக்கு ஆதரவளித்து வரும் மக்களின் பெயர்களை இங்கே படித்து அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை நேர்லேயே தெரிவிச்சுக்கிட்டதா நினச்சிக்கிட்டு படிக்கிறேன். வீரா, சரவணன் ராமகிருஷ்ணன், பிரியா ராம் பிரபு, கல்பனா, திவ்யா குமாரசாமி, ஊர்மிளா உமாசங்கர், கலை கதிர் வெங்கடாச்சலம், பொன் சண்முக பிரகாஷ், யோகா, பவிதீரே கணேசன், நாகராஜன், புவனேஸ்வரி, கிருஷ்ணா, ராம் ஸ்ரீனிவாசன், ராம்குமார், யோகேஷ் நவநீதன், அருண் பரத்வாஜ், சித்ரா செந்தில்நாதன், லதா, பூஜா சம்பத்குமார், ஸ்ரீனிவாசன் எச், ஜெகதீசன் ஏ, அனந்த், தமிழழகன், திவ்யா ராமகிருஷ்ணன், ஷண்முகம் மற்றும் மீரா சித்தேஸ்வரன், அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். கதையோசையில் அடுத்து படிக்க போகிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் உங்களில் நிறைய பேர் கதையோசையை பொன்னியின் செல்வனுக்காக கேட்க வந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு விண்ணப்பம், பொன்னியின் செல்வனுக்கு முன்னாடியுமே பல கதைகள் பல புத்தகங்களை கதை ஓசையில் நான் பதிவிட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். லாசாராவோட பல சிறுகதைகள், புதுமை பித்தனோட சில சிறுகதைகள், கூப்பாராவோட சில சிறுகதைகள், எங்கள் அப்பா எழுதின சில சிறுகதைகள், கல்கியோட சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, பொய்மான் கரடு, இந்த மாதிரி பல ஒலி நூல்கள் கதையோசையில் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் நீங்கள் போய் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை இங்கே வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறோம். ஏற்கனவே இந்த நன்றி பதிவுக்கே நான் ஒரு பிரேக் எடுத்துட்டேன். காரணம் வந்து ஒன்று பட்டாசு சத்தம் இருந்துச்சு, இல்லைனா மழை சத்தம் இருந்துச்சு, என்னால் வந்து பதிவு பண்ண முடியல. பிரேக் எடுத்துகிட்டு சில சிறுகதைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு கதையோசையில். இந்த சிறுகதைகள் முடிஞ்சதுக்கப்புறமா கல்கியோட கண்டேன் இலங்கையை அப்படிங்கிற பயணக்கட்டுரைகளை நான் படிக்க போகிறேன். ஏன் பயணக்கட்டுரைகள் அப்படின்னா, கதைகள் ஃபிக்ஷன் இதையே நிறைய நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் கதையோசையில், ஏன் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணக்கூடாது, அதனால் அதை நான் வந்து கதையோசையில் படிக்க போகிறேன். கண்டிப்பாக கதையோசையோட இணைஞ்சிருந்து நீங்கள் நாங்கள் பதிவிடுற எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், தமிழ் பேச தெரிஞ்ச உங்கள் சுற்றத்தினரோட கதையோசையை பற்றி பகிர்ந்துக்கங்க. மறுபடியும் கதையோசையை கேட்டு வரும் அனைவருக்கும் கிட்டத்தட்ட 2 மில்லியன் லிசன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு தெரியும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பயணத்தை உங்களோட ஆதரவோடு இன்னும் நிறைய வருடங்கள் தொடரணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தீபிகா அருணுடன் கதையோசை.